முகமது அலி என்கிற மகத்தான குத்துச்சண்டை வீரர் பிறந்த தினம் ஜனவரி 17. சில மனிதர்களை பற்றி பேசுகிற பொழுதே ஒரு சிலிர்ப்பு தோன்றும். கேஷியஸ் கிளே என்கிற பெயரோடு பிறந்த முகமது அலியினுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். பிறப்பால் ஆப்பிரிக்க அமெரிக்கரான கேஷியஸ் கிளே இளம் வயதில் அப்பாவுடன் பில்போர்டுகளுக்கு படம் வரைந்து கொண்டிருந்தார். பின் குத்துச்சண்டை களத்துக்குள் புகுந்தார் அவர். அவர் அங்கே பெற்றதெல்லாம் வெற்றி வெற்றி மட்டுமே. தொடர்ந்து பல்வேறு வெற்றிகளை குவித்த அவர் ஒரே பஞ்சில் எதிராளிகளை வீழ்த்திய வரலாறு எல்லாம் உண்டு. 2 முறை ஹெவிவெயிட் சாம்பியனாக இருந்த முகமது அலிக்கு ஒரு சோதனை வந்தது. சரியாக சொல்வதென்றால் பற்பல சோதனைகளின் உச்சகட்டம் எனலாம். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற்று அவர் நாட்டை நோக்கி வருகிறார். விமானத்தை விட்டு இறங்குகிறார். இனவெறி காரணமாக அவரை வரவேற்க ஒரு ஆள் கூட இல்லை. சாப்பிட போன இடத்தில் வெயிட்டர் கூட மதிக்கவில்லை. கடுப்போடு ஒலிம்பிக் தங்க பதக்கத்தை நதியில் வீசிவிட்டு நடந்தார். இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய பின்பு அவரை எதிர்போட்டியாளர் முகமது அலி என அழைக்க மறுத்த பொழுது கூட்டமும் கூட சேர்ந்து ஏளனம் செய்தது. ஆனாலும் அந்த ஏளனங்களோடு உலக சாம்பியன் ஆனார். வியட்நாம் போரில் இளைஞர்களை ஈடுபட வைக்க அமெரிக்கா கட்டாய ராணுவ சேவையை கொண்டு வந்தது. அதில் இவர் சேர மறுத்தார். அப்பாவி மக்களை கொள்ளும் போரில் கலந்து கொள்ள மாட்டேன் என கம்பீரமாக சொன்னார். அது மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தியது. பல மக்கள் போரில் பங்கு கொள்ள மாட்டோம் என சொன்னார்கள். காத்திருந்த அமெரிக்க அரசு அவரை குத்துச்சண்டையில் கலந்து கொள்வதற்கான லைசன்ஸை நீக்கி வெளியே அனுப்பியது. 3 வருடம் வனவாசம். பின் பல்வேறு போராட்டத்துக்கு பின் மீண்டு வந்தால் தோல்வியே சந்திக்காத முகமது அலி தோற்றுப்போனார். அவ்வளவுதான் என நாடே நகைத்தது. அப்பொழுதுதான் உலக சாம்பியன்ஷிப் வந்தது. உலக சாம்பியன்ஷிப்பை வென்ற ஒருவர் அதை இழந்து பலகாலம் கழித்து மீண்டு வந்து ஜெயித்ததாக சரித்திரமே இருந்ததில்லை. 3 வருட வனவாசம் வேறு இருந்தது முகமது அலிக்கு. ஆனாலும் வென்று காண்பித்தார். அவர் அந்த போட்டியின் தலையில் வாங்கிய அடிகள் அவரை முடக்கி போட்டது. பார்க்கின்சோம் சின்ட்ரோம் அவரை பாதித்து அவர் கால்களை நடுங்க வைத்து அவரை வீல்சேரில் உட்கார வைத்தது. ஆனால் பல்வேறு நிதி திரட்டுகள் மூலம் அவர் உதவி வந்தார். அவருக்கு பண்ணிய அவமானங்களுக்கு பிராயச்சித்தமாக அவரை அட்லாண்டாவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியின் போது ஒலிம்பிக் ஜோதியை ஏற்ற அனுமதித்தார்கள். என் இடக்கை பார்க்கின்சன் சின்ட்ரோமால் நடுங்குகிறது, வலதுகை பயத்தால் நடுங்குகிறது. இதற்கு நடுவே நான் ஜோதியை ஏற்றிவிட்டேன் என்று நம்பிக்கையோடு அவர் சொன்னார்.